குடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜ்யனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்ட வீடு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய நினைவு திரு பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த நாளிலே நாம் ஒரு பாடலை நாம் பாடினோம். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பாடுகளை நினைவு கூர்ந்து ஒரு பாடலை நாம் பாடினோம். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு அவர் அந்த சிரசை முள்முடி தலையிலே இருந்த பொழுதும் வாரினால் அடிக்கப்பட்ட பொழுதும் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் இந்த கொல்கதா மலையை நோக்கி அவர் நடந்து சென்ற அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்து சென்ற அந்த காட்சியை அப்படியே அந்த பாடல் வரிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தியது. அந்த பாடலை பாடும் பொழுதே நம்முடைய இருதயம் ரொம்பவும் ஒரு துக்கமான ஒரு இருதயமாக, கலங்கி போன ஒரு இருதயமாக அது மாறி போகிறது. இவை அனைத்தும் எதற்காக நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக அவருடைய சமூகத்திலே வந்து நாம் அமர்ந்திருக்க வேண்டும் அவருடைய பிள்ளையாக என்பதற்காகவே. ஆகவேதான் இந்த நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்ட வீடு என்கிற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். எகிப்து தேசத்திலே தாம் தெரிந்து கொண்ட சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பரலோகத்தின் தேவனானவர் என்ன செய்தார்? மோசே என்கிற ஒரு மனிதனை எழுப்பி அந்த பார்வோன் அரசனுக்கு முன்பாக அந்த தேசத்திலே மிகப்பெரிய பாதைகளை அற்புதங்களாக அவர் நடப்பித்து காட்டி அந்த ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த பார்வோன் அரசன், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை, இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு வேறொரு தேவன் இந்த உலகத்திற்கு இந்த இடத்திற்கு அவர் வரப்போவது இல்லை, நானே இந்த ஜனங்களுக்கு தேவனாக இருக்கிறேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன மேட்டிமையில இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தேவன் நானே தேவன் என்பதை அவர் நிரூபித்து காட்டிக்கொள்ளத்தக்கதாக இயற்கைக்கு மாறான மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் அவர் நடப்பித்து அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் புறப்பட செய்தார். அதிலே ஒரு பாதை, ஒரு அற்புதம் அங்கே நடப்பிக்கப்பட்டது. தலைப்பிள்ளை சங்காரம், தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற ஒரு வாதையை தேவன் அந்த மக்களுக்கு செய்து காட்டினார். யாத்திரையாகமம் புஸ்தகம் 12:12-13 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பரலோகத்தின் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரானவைகளாய் இருக்கிறதெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கத்த. நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலே ரத்தம் அடையாளமாக இருக்கும். என்ன சொல்லுகிறார்?
அதாவது எகிப்து தேசத்திலிருந்து உங்களை நான் புறப்பட பண்ண போகிறேன். ஆகவே நீங்கள் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய ரத்தத்தை எடுத்து அதனுடைய இரண்டு நிலைக்கால்களிலும் நீங்கள் அதை தெளித்து நிலை அந்த மேல் சட்டத்திலும் நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும், ரத்தத்தை நீங்கள் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி நீங்கள் செய்தால் இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேரானவிகளை எல்லாம் நான் சங்கரிக்கும் போது, சங்கார தூதனை அனுப்பி நான் சங்கரிக்கும் போது எந்தெந்த வீட்டிலே அந்த நிலைக்கால்களிலே அந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அவைகளை நான் பார்த்துவிட்டு அந்த வீட்டுக்குள் வந்து அவர்களை நான் ஏதும் செய்து விடாமல் அந்த வீட்டை விட்டு நான் கடந்து போய்விடுவேன். அப்ப ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வீடு என்பது காப்பாற்றப்படக்கூடிய வீடு என்பதை நாம் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம், உங்கள் வீடுகளிலே நீங்கள் ரத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிலைக்கால்களிலே நீங்கள் தெளித்திருக்க வேண்டும். அப்போது சங்கார தூதன் உங்க வீட்டை கடந்து போகும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள என்ன வராது, உங்களுக்கு ஆபத்து வராது, உங்களுக்கு சேதம் வராது, நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள். எனவே உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே அந்த ரத்தம் அடையாளமாக தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ ஒரு வீடு என்பது எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ளாக அந்த நிலைக்கால்களிலே என்ன தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும், ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும் நிலைக்கால்களிலே. அப்போ அது ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக தேவனுக்கு முன்பாக அது காணப்படும். அந்த ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளாக இருக்கும் போது அங்க பிசாசு வர முடியாது, பிசாசின் தந்திரங்கள் உள்ளே வர முடியாது, அங்கே நாசமோசங்கள் உள்ளே வர முடியாது. அவர்கள் காப்பாற்றப்பட்ட நிலையிலே, தேவனால் பாதுகாக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் அந்த ரத்தமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது தேவன் வீட்டுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கூட என்ன சொல்றாருங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது ஆம 12 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அப்ப வீடு என்பது எவ்வளவு ஒரு முக்கியம், அது அந்த வீட்டிற்குள் நாம் இருக்கும் பொழுது நான் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வருதா இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இருக்கும் போது. இதே வெளியில போய் இருக்கும் பொழுது, நடமாடுகிற பொழுது, வாகனத்துல போகும் பொழுது நம்முடைய இந்த ஜீவனுக்கான உத்தரவாதம் நமக்கு உண்டா இல்லை. அதே நம்முடைய வீடுகளிலே நாம் இருக்கிற போது நமக்கு என்ன இருக்குங்க, நாம் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு வெளி நபர்கள் மூலமாக எனக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வரப்போவதே இல்லை என்ற ஒரு மனநிலையிலே நாம் என்ன செய்வோம், பாதுகாக்கப்பட்ட அந்த ஒரு உணர்வில் இருப்போம். அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட வீடு, அந்த வீட்டுக்குள் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இருப்பார்கள், நான் பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் இதற்குள் இருக்கிறேன், என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் என்னை பாதுகாப்பான ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா. ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட வீடு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்க. தாவீது தேவனை நோக்கி செய்யக்கூடிய ஒரு விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்க. 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 வசனம். என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு வீடு என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டுமானால் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ரத்தம் இருக்க வேண்டும், தெளிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த வீட்டின் நிலைக்கால்களிலே ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற வீடு அது காப்பாற்றப்பட்ட ஒரு வீடாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது. ஆகவேதான் தாவீது தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பத்தில் கூட, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ரட்சிப்பு அப்படின்னா என்ன, வீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு மீட்பு, காப்பாற்றப்படுதல், விடுதலையாக்கப்படுதல், பிசாசின் பிடியிலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து நான் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வை நமக்கு அது எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் அந்த ரட்சிக்கப்பட்ட வீட்டினுடைய அடையாளம் எது? காப்பாற்றப்பட போகிற அந்த வீட்டினுடைய அடையாளமாக தேவன் எதை கொடுத்தார்? இரத்தத்தை கொடுத்தார். அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற வீடு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 122 சங்கீதம் 7 வசனத்திலே நாம் படிக்கிறோம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனால் ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட ஒரு வீட்டிற்குள்ள என்ன இருக்கிறது? சமாதானமும் சுகமும் இருக்கிறது. இன்றைக்கு அநேக வீடுகளில இது இல்லை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை. ஒவ்வொரு வீடுகளில போய் நம்ம விசாரிக்கிற பொழுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, ஐயா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், துன்பத்தில் இருக்கேன், வியாதியில இருக்கேன், மரணப்படுக்கையில நான் இருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடு, ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வீட்டுக்குள்ள என்ன இருக்குங்க? சுகம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அந்த சமாதானமும் சுகமும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில இருக்கிறதா? பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த காலை வேளையில நம்முடைய வீட்டிற்குள்ளாக சமாதானம் இருக்கிறதா, சுகம் அதாவது ஆரோக்கியம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில, என்னுடைய வீட்டிற்குள்ளாக தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறாரா, சுகத்தை வைத்திருக்கிறாரா? அப்ப இந்த இரண்டும் எனக்கு வேண்டும் என்றால் எனக்கு என்ன தேவை? ரத்தம் தேவைப்படுகிறது, ரத்தம் தேவைப்படுகிறது, ரட்சிப்பு எனக்கு தேவைப்படுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19 அதிகாரத்தில் 9 வசனத்தில் நாம் படிக்க முடியும், நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை பார்ப்பதற்காக சகேயு என்கிற ஒரு புலனான ஒரு மனிதன் அவரை பார்ப்பதற்காக வகை தேடிக்கொண்டே இருந்தார். இதோ இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவன் கேள்விப்பட்ட உடனே அவருக்கு முன்னதாகவே அவன் ஓடி போய் ஒரு அத்தி மரத்தை, காட்டத்தி மரத்தை அவன் கண்டு அந்த அத்தி மரத்தின் மேலே ஏறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் அவளோடு ஆசையோடு அவன் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சி, இயேசு அவனை அழைக்கிறார், சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது, நீ இறங்கி வா என்று சொன்னார். வீட்டுக்கு வந்ததுன்னா வீடு ரட்சிக்கப்பட முடியுமா? அவன் இருக்கிற வீட்டுக்குள்ளாக அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுக்கு ரட்சிப்பு வந்தது நிமித்தமாக அவனுடைய வீட்டிற்குள்ள
அவருக்குள்ள என்ன வந்தது? சமாதானம் வந்தது, சுகம் வந்தது. அவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார் இயேசுவின் இடத்திலே. ஒருவனிடத்தில் நான் அநியாயமாக நான் வாங்கியது உண்டானால் நாளத்தனையாக நான் என்ன செய்வேன், திருப்பி நான் செலுத்துவேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல்! அந்த மனம் திரும்புதலோடு இயேசுவை நோக்கி வந்தவனுக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு கிடைத்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை அங்கீகரித்துக் கொள்ளுகிற, அவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் 10 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இத்தாலியா பட்டாளம் என்னும் பட்டாளத்திலே கொர்நேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், படிப்போம், செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் பாருங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனோ, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பாருங்க. அப்ப அந்த கொர்நேலியோ என்கிற மனுஷன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக அவன் தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவனாக இருந்ததோடு மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் இணைந்து அவன் தேவனை துதித்துக் கொண்டவனாக இருந்தான். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தவனாக இருந்தான். அவன் தான தர்மங்களை செய்து கொண்டு வந்த ஒரு மனுஷனாக அவர் இருந்திருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, என்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய உடன்பிறப்புகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னை சேர்ந்த நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். பிரியமானவர்களே, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இன்னும் அநேகருக்கு நான் போய் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். பிலிப்பியர் 2:12 வசனத்திலே நாம் படிக்கிறோம், பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது, என்னை சார்ந்தவர்களும் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளிலே நாம் செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை காப்பாற்றும்படியாக தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இந்த ரத்தம் உங்களுடைய நிலை கால்களிலே தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் வருகிற பொழுது யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞான ஸ்நானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தூரத்திலே நமதாண்டவராய இயேசுவானவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சி பார்த்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்ததுமே அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தின் பாவத்தை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக நமதாண்டவராயிருக்கிற இயேசுவானவர் இந்த உலகத்தில் அவர் வந்தார். ஆகவேதான் நாம் பாடினோம், ஏறுகின்றார்
தள்ளாடி சவழ்ந்து களை போடு என்று நாம் பாடினோம். இப்ப நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்காக அவர் என்ன செய்தார்? நம்முடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ஊற்றி கொடுத்தார். அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ரட்சிப்பு எவ்வளவு பெரிய முக்கியம் பார்த்தீங்களா? ஒருவேளை நான் ரட்சிக்கப்படலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்படவில்லை என்றால் என்னுடைய நிலைமை என்ன? அந்த எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்படாமல் இருந்தால் அவருடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய சரீரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 1 Corinthians 3:16 நாம் படிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் எங்க வந்து வாசம் செய்கிறார்? எங்க வந்து வாசம் செய்கிறார்? நம்முடைய சரீரத்திலே வந்து வாசம் செய்கிறார். நம்முடைய இருதயத்திலே வந்து அவர் வாசம் செய்கிறார். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தானே அவர் எனக்குள்ளாக வந்து வாசம் செய்ய முடியும். ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளையாக பாவத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் பரிசுத்தமான தேவன் எனக்குள் வந்து வாசமாயிருப்பது எப்படி? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அல்லவா அவர்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப நாம் அவரை போலவே நாம் பரிசுத்தராக இருந்தால் மாத்திரமே அந்த பரிசுத்தர் எனக்குள்ளாக வந்து வாசம் செய்ய முடியும். 2 Corinthians 5:1-2 நாம் என்ன படிக்கிறோம்? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். படிக்கிறோமா? அப்ப பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு தேவன் வந்து வாசம் செய்கிற இடமாக இருக்கிறது இல்லையா? இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பெரிய ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம குடியிருக்கிறோம் இல்லையா? ஆனா தேவன் எங்க வந்து வாசம் செய்கிறார்? எங்க வந்து வாசம் செய்கிறார்? 1 Corinthians 3:16 தேவன் எங்க வாசம் செய்கிறார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆனா நம்ம குடியிருக்கிறதுக்கு பெரிய வீடு, ஆனால் தேவன் குடியிருக்கக்கூடிய ஸ்தலம் எதுங்க? நம்முடைய சரீரமாகிய நம்முடைய இருதயமாகிய இந்த வாசஸ்தலத்திலே அவர் வந்து வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த வாசம் செய்யக்கூடிய அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும்? பரிசுத்தமான இடமா இருக்கணுமா இல்லையா? நம்ம இருக்கிற வீடு குப்பை கூளமா இருந்தா நம்ம விரும்பவோமா குடியிருக்க? விரும்ப மாட்டோம். நாம இருக்கிற வீடே நாம் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவோமோ அதை காட்டிலும் அதை விடவும் மேலாக ரட்சிப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம். நம்முடைய பணம், படிப்பு, செல்வம், நம்முடைய திறமை, நம்முடைய கல்வி, இவை எல்லாவற்றையும் விட மேலானது எதுங்க? தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய கிருபையாக நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது! அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எனக்குள்
எனக்குள் அவர் வந்து என்ன செய்யறாரு, வாசமா இருக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு இந்த பாக்கியத்தை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆகவேதான் அந்த ரட்சிப்பிலே நான் தொடர்ந்து நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக, எனக்கான ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நான் ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் நான் பிரயாசப்பட வேண்டும். புதிய உடன்படிக்கை என்ற ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தம் இங்கே நமக்கு திராட்சை பழ ரசமாக மாறியிருக்கிறது. அவர் நமக்காக கொடுத்த சரீரம் இங்கே அப்பமாக மாறியிருக்கிறது. ஜீவ அப்பம் என்று சொன்னார், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்றார். அப்ப அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிற நாம் ஜீவன் உள்ளவர்களாக என்னென்றைக்கும் வாழும்படிக்கு அவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடு எப்படி பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, அதற்குள் இருக்கும் போது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு எப்படி எனக்குள் இருக்குமோ, அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இந்த இடத்துல நான் வந்தது நல்லது. அதே சமயத்தில் அந்த ரட்சிப்பை நான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவருடைய சரீரமாய் இருக்கிற அப்பமும் அவருடைய ரத்தத்தின் நினைவாக வைக்கப்பட்ட இந்த திராட்சை பழ ரசமும் இந்த புதிய உடன்படிக்கையில நாம் பங்கெடுக்கிற பொழுது நான் பாதுகாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் 37 சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே மறைத்து, அவர் என்னை தமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து, என்னை உயர்ந்த கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்ப அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் வராதபடிக்கு என்னை ரட்சிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை முழு விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுப்பதற்கு ஆயத்தமாவோம். ரட்சிக்கப்பட்ட வீடு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு தொடர்ந்து விசுவாசத்தில் நிலை நிற்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.